கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 4, தேவ திட்டத்தின் வளர்ச்சியை குறிப்பிட்டு விளக்கும் காலப்பகுதிகளும் யுகங்களும். பக்கம் 83. அவர் தமது தெய்வீக திட்டத்தை எளிமையாக விளங்க பண்ணுவார். தேவன் தமது அதிசயிக்கத்தக்க திட்டத்தினை நிறைவேற்ற மறைவான வழியில் செயலாற்றுகிறார். அவர் தம் காலடிகளை சமுத்திரத்தில் பதித்து புயலின் மேல் அமர்ந்து பயணிக்கிறார். ஆழமான சுரங்கங்களுக்குள் அறியக்கூடாத வழியில் எப்பொழுதும் தோல்வியை காணாத நுட்பத்துடன் தம் பிரகாசமுள்ள திட்டங்களை பொக்கிஷமாக்கி தன்னிகரற்ற ராஜாவாக தம் சித்தத்தை நடப்பிக்கிறார். பயபக்தி உள்ள பரிசுத்தவான்களே, புத்துணர்ச்சி அடையுங்கள். பேரச்சத்தை விளைவிக்கும் மேகங்கள் மாபெரும் இரக்கத்தினால் விலக்கப்படும், உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தரை உங்கள் அற்ப நிதானிப்புகளால் நிதானிக்காமல் அவரது கிருபையின் மேல் நம்பிக்கை வையுங்கள். அவரது கடினமான வழி நடத்துதலின் பின்னணியில் அவர் தம் புன்சிரிப்பை மறைத்திருக்கிறார். அவரது தீர்மானங்கள் மறைக்கப்படாதிருந்து விரைவில் கனி கொடுக்கும். தளிர்க்க தொடங்கும் போது கசப்பாயிருந்தாலும் பூ பூக்கும் போது நறுமணம் வீசும். குருட்டு அவிசுவாசம் நிச்சயம் தவறை பிறப்பிக்கும். அவனது கிரியைகளை ஆராய்வது வீண். தேவனை தன் சொந்த ஆலோசனைக்காரராக்கினவனுக்கு அனைத்தையும் அவர் எளிமையாக விளங்க பண்ணுவார். எனக்கு முன்பாக இருக்கின்ற வழிகளை என்னால் அறிய முடியவில்லை. மகிழ்ச்சியையோ அல்லது துக்கங்களையோ அது கொண்டு வரக்கூடும். வருங்காலத்தில் எத்தகைய மேகங்கள் இடைமறிக்குமோ, வழிவோரத்தில் எந்த மலர்கள் துள்ளி மலருமோ, ஆனாலும் என் அருகில் பயணிக்கிற ஒருவர் இருக்கிறார். செழுமையோ துயரமோ எது அசைத்தாலும் நான் செல்லும் வழியை அவர் அறிவார். இதுவே என் ஆறுதலும் ஊக்கமுமாம். தேவன் தாமே.